வணக்கம் தோழர்களே, உழவன் உலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேரிக்காவோட வரலாறும் அதில் இருக்கிற மருத்துவ குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேரிக்காவோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஐரோப்பா பண்டைய கிரேக்கர்களுக்கும் ரோமனியர்களுக்கும் பிடித்த உணவு பேரிக்காய். பண்டைய கிரேக்கர்கள் பேரிக்காயை கடவுளின் பரிசுன்னு சொல்லுவாங்க. இது ஐரோப்பா காலத்தில் இந்தியாவுக்கு அறிமுகமானது. பேரிக்காயின் மருத்துவ பயன்கள் மற்றும் நன்மைகள். பேரிக்காயில் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் ஏ, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மேக்னீசியம் அதிக அளவு உள்ளது. பேரிக்காயில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு, குடல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துகிறது. பேரிக்காயில் உள்ள விட்டமின் சி, விட்டமின் கே, காப்பர் போன்ற தாதுக்கள் உடல் செல்லுகளை சேதப்படுத்தும் பிரீரெடிக்கலுக்கு எதிராக போராடுகின்றது. பேரிக்காயில் உள்ள ஃபைபர் புற்றுநோய் உயிரணுக்களை அகற்றி இதன் மூலம் பெருங்குடல் புற்றுநோயை தடுக்கின்றது. பேரிக்காயில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளதால் இது கீழ்வாதம் மற்றும் பிற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. பேரிக்காய் சாப்பிடுவதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுப்பெறும். இதயம் இறைப்பை வலுவாக்கும் ஆற்றல் இதற்குண்டு. உடலில் அதிகமாக உற்பத்தியாகும் யூரிக் அமிலத்தை வெளியேற்ற பேரிக்காய் பயன்படுகிறது. மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் வேளாண் செய்திகளை தெரிந்து கொள்ள உழவன் உலகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.